தொழுகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் விசேஷமாக காணொலி காட்சி வழியாக தூய தொழுகையிலே கலந்து கொள்கின்ற அனைவரையும் இயேசுநாதருடைய திருப்பேரிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம்.
கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசுத்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஜபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதி பரிசுத்த ஓய் நாளின் காலை பொழுதிலும் உம்முடைய பிள்ளைகளாக காணொளி காட்சியின் வழியாக இத்தூய தொழுகையிலே கலந்து கொள்ள இறைவன் தந்த மட்டில்லா கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு வார காலம் எங்களுடைய பயணங்கள், எங்கள் வாழ்வு, எங்கள் குடும்பம் அனைத்திலும் இறைவனுடைய கிருபை நடத்துதல், பாதுகாவல், வழி நடத்துதல் கூட இருந்தபடியால் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான தூய தொழுகையிலும் தெய்வீக பிரசன்னம் எங்களோடு நிறைவாக தங்கட்டும். விசேஷமாக இந்த நாளுக்குரிய பாடல்கள், திருமறையின் வசனங்கள், தியானங்கள் ஆண்டவரோடு நாங்கள் வைத்திருக்கின்ற உறவை பலப்படுத்தி கொள்ள அனுகூலமாக அமையட்டும். இத்தூய தொழுகையிலே கலந்து இத்தொழுகையிலே பங்கு கொள்ளுகின்ற அனைவரோடும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்கட்டும். இறைமை தேசம் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கீர்த்தனை பாடலே 19வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. 19வது கீர்த்தனை. மனமே பரனை கொண்டாடி துதி
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34வது சங்கீதம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கலாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதனை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்கள் அபேட்சிக்கிற மனுஷன் யார்? தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கவட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. துன்மார்க்கன் தன் நினைவுகளையும் அக்கிரமக்காரன் தன் வழிகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு நிமிடம் ஆண்டவுடைய சமூகத்திலே நாம் முழங்கார்படியிட்டு நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம் எல்லாரும் ஆண்டவுடைய அழைப்பை பெற்ற ஆண்டவுடைய பிள்ளைகள், நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று
நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு வார காலம் இந்த உலகிலே நாம் வாழ்ந்தபோது நாம் பேசிய வார்த்தைகள் நம்முடைய நடக்கை நம்முடைய இருதயத்தின் சிந்தனை ஆண்டவருக்கு பிரியமாக அமைந்ததா? அநேக வேளையிலே நம்முடைய இருதயத்திலே நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு விரோதமாக நாம் சிந்தித்த வேளைகள் உண்டு. ஆண்டவர் விரும்பாத பாதைகளிலே நடந்த வேளைகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்மீது இரக்கமுள்ளவர். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் விரும்புகின்றவர். உன் பாவம் இரத்தாம்பர சுவப்பை போல இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே என்னை ஒரு விசையோடு உம்முடைய கரத்திலே தருகின்றோம். வேதனை உண்டாக்குகின்ற வழி என்னிலே உண்டோ என்று சோதித்து பார்த்து என்னை நித்திய ஜீவ வழியிலே நடத்தும் என்று சொன்ன பக்தனை போல ஆண்டவரே, எங்கள் வாழ்வை ஒரு விசை சீர்தூக்கி பார்க்கின்றோம். நீர் விரும்பாத செயல்கள் எங்களிடத்திலே இருக்குமானால் அவை அனைத்தையும் விட்டுவிட எங்களுக்கு துணை செய்யும் என்று இறைவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவங்களை இறைவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்தோம் என்றால் நம்முடைய ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்வு தந்து ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்து நம் எல்லாரையும் மனமகிழ்ச்சியோடு வழி நடத்துவாராக. ஆமேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். பெருந்தொற்று அநேக மக்களை பாதித்தது. ஆண்டவருடைய சமூகத்திலே பாதித்தவர்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு திருச்சபையிலே நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தந்து வருகின்ற சுகத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த துன்பமான நாட்களிலும் இந்த உலகிலே வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை நம்முடைய குடும்பங்களிலே தந்து ஆண்டவர் நடத்துகின்ற நடத்துதலுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே வியாதிகள், பண நெருக்கடிகள், துன்பமான சூழ்நிலை வந்தபோது இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபித்தோம். தாவீது சொல்லுகின்ற வண்ணம் மெய்யாகவே ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார், எங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமாம். தொடர்ந்து நம்முடைய தேசத்திலே கொரோனா வைரஸினுடைய தாக்கம் குறைய தொடங்கி இருக்கிறது. அது முற்றிலுமாக மாற ஆண்டவர் துணை செய்வார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய நன்றிகளை ஒன்று திரட்டி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற பாடலை பாடுவோம். Oh,
கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். மறுபடியுமாக நாம் இணைந்து ஞானப்பாடலே 353வது ஞானப்பாடலை பாடுவோம். நாதா உம் வார்த்தை கூறவே என்னோடு பேசியருளும். No, God.
போது இந்த நாளுக்குரிய திருமறை பாகம் வாசிக்கிறோம். வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 45வது வசனமுடைய உள்ள வேத வார்த்தைகள். மார்க்கு 10வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 45வது வசனமுடைய. அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமென்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமென்று வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை காரணாயிருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பவைகளே. வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த உயிர்நாளை கண்ட நாங்கள் இந்த மாதத்தின் இறுதி பரிசுத்த உயிர்நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லவும், எங்கள் வாழ்வின் தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கவும், இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற கிருபைக்காக நடத்துதலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரை நம்பி ஆண்டவுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற எங்களை இறைவன் அதிசயமாக நடத்துகின்றீர். நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த பெருந்தொற்று நாட்களிலும் கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற அன்பிற்காக உள்ளத்தினாளத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளிலும் எங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கரத்திலே தருகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக வாழவும் உம்முடைய திரு சித்தத்தை இந்த உலகிலே செய்து நிறைவேற்றவும் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தவும் இறைவன் எங்கள் அனைவருக்கும் துணை செய்யும். அருமையான எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே இறைவனுடைய நடத்துதல் இறைவனுடைய பாதுகாவல் நிறைவாக தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, பெருந்தொற்று யாரையும் தாக்காத வண்ணம் உம்முடைய சிறகின் நிழலிலே வைத்து எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
அன்புள்ள ஆண்டவரே, அன்பான பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அன்பு, சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம் குடும்பங்களிலே பெருகட்டும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து அன்பிலே நிலைநின்று வாழுகின்ற அனுபவத்தை இறைவன் தாரும். சகையினுடைய இல்லத்தை இறைவன் சந்தித்த போது, இன்று இந்த இல்லத்திற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாயிருக்கிறானே என்று சொன்னீரே. எங்கள் குடும்பங்கள் உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று மகிழ்ந்து கலிகூற இறைவன் துணை செய்யும். காலையிலும் மாலையிலும் எங்களை கலிகூற பண்ணுகின்ற இறைவன் நீரப்பா. ஆண்டவுடைய சமூகத்திலே நாங்கள் காலை பொழுதிலும் மாலையிலும் ஜபிப்பதன் மூலம் இறைவனோடு வைத்திருக்கின்ற உறவிலே பலப்பட்டு இறை மக்களாக வாழுகின்ற அனுபவத்தை பெற்றோருக்கு தாரும். ஆண்டவரே, குடும்பத்தின் வளர்ச்சிக்காக செய்து வருகின்ற தொழில்கள், வேலை பார்க்கின்ற இடங்கள், வளர்த்து வருகின்ற உயிரினங்கள், வியாபாரங்கள், பயிர் வகைகள் அனைத்திலும் இறைவனுடைய பிரதான ஆசீர்வாதம் தங்கட்டும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் என்று சொன்ன ஆண்டவர், வாழ்வுக்கு தேவையான செல்வத்தை பெற்று சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியோடு வாழுகின்ற குடும்பங்களாக எங்கள் குடும்பங்கள் அமைய இறைவன் துணை செய்யும். அன்பு தந்தையே, ஆண்டவர் குடும்பங்களிலே தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று திருமறை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. சிறு குழந்தைகளை இயேசப்பா கரந்தொட்டு ஆசீர்வதியும். பிள்ளைகளை உம்மிடத்தில் கொண்டு வந்தபோது கரங்களை வைத்து ஆசீர்வதித்தீரே. எங்கள் குடும்பங்களிலும் இறைவன் தந்திருக்கிற பிள்ளைகளை கரந்தொட்டு ஆசீர்வதியும். எல்லா தீமைக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். தேவையான சரீர ஞான வளர்ச்சியை தந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்ந்து வர, அது பெற்றோருக்கு மகிழ்வாக அமைய இறைவன் துணை செய்யும். ஆண்டவரே, கல்வி கற்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பள்ளிக்கூடங்கள் திறக்காததினாலே பிள்ளைகள் இல்லங்களிலிருந்து பயிலக்கூடிய நாட்கள். ஆனாலும் ஆண்டவர் வெகு சீக்கிரமாக பள்ளிக்கூடங்கள் திறந்து பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களிலே சென்று ஆசிரியர்களிடத்திலே கற்று உயர்வான மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்யும். அதற்கென்று பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாக ஜெபிக்கின்ற அனுபவத்தை தாரும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே அநேக வாலிப பிள்ளைகள் குற்றங்களிலே சிக்குண்டு மிகவும் வேதனைப்படுகின்ற ஒரு காலகட்டங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். கொலை, கொள்ளை, பாலியல் துன்புறுத்துதல் இப்படிப்பட்ட நிலைகளிலே வாலிப பிள்ளைகள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற அவல நிலையை பார்க்கின்றோம். ஆண்டவர் தாமே அன்பான பிள்ளைகளை தீமைகளிலிருந்து விலக்கி பாதுகாத்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாலிப நாட்களிலே உமக்கு மகிமையாக வாழுகின்ற அனுபவத்தை தாரும். கல்லூரிகளிலே பயிலுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேர்வுகள் எழுதுகின்ற போது அதிக மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல ஞானத்தை கொடுமப்பா. ஆண்டவரே, இன்னும் கல்வியை முடித்து வேலைக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் ஆண்டவர் தாமே ஏற்ற காலங்களிலே நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று பிள்ளையுடைய வாழ்வு ஆண்டவரால் வளம் பெற ஜபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கற்புஸ்ரீகளுக்காக ஜபிக்கிறோம். பலகீனமான நாட்களிலே இறைவன் பலன் தந்து சுகமான விடுதலைகளை பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளாக, இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களாக, வெளிநாடுகளிலே வெளி இடங்களிலே தங்கியிருப்போருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சென்ற நாட்களிலே இல்லங்களுக்கு வர வேண்டும் என்று விரும்பியும் வர முடியாமல் இருப்போருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றினுடைய பாதிப்பு சீக்கிரமாக மாறி போய் பிள்ளைகள் இல்லங்களிலே வந்து பெற்றோரோடு விடுமுறை காலங்களை கழிப்பதற்குரிய வழிகளை இறைவன் திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று சொன்னீரே. கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளும். பணியாற்றுகின்ற இடங்களிலும்
பயணங்களிலும் உடனிருந்து காத்து கொள்ளும் வாழ்வுக்குரிய செல்வத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்டிருப்போருக்காக விசேஷமாக செபிக்கிறோம் அப்பா. பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டு அநேகர் இந்த நாட்களிலே சுகம் பெற்று இல்லங்களுக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே தொடர்ந்து எந்த பாதிப்பும் வராத வண்ணம் ஆண்டவர் காத்து கொள்ளும். நீ தீங்கை காண மாட்டாய் என்று சொன்ன வண்ணம் ஆண்டவரே இந்த பெருந்தொற்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை இறைவன் தாரும். உமை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கின்ற ஆண்டவர், ஆண்டவரே பல நாட்களாக ஆண்டவரே சமூகத்திலே விசுவாசத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று இல்லத்திற்கு வந்திருப்போருக்காக செபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் திருச்சபையின் பொருளாளருக்காக செபிக்கிறோம் அப்பா. சென்ற நாட்களிலும் மருத்துவ சிகிச்சைகள் பெற்று இல்லத்திற்கு வந்திருப்பதை கர்த்தர் அறிகின்றீர். ஆண்டவர் தொடர்ந்து பரிபூர்ணமான சுகத்தை தந்து ஆண்டவரே உம்முடைய திருச்சபையிலே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நாட்களை ஆண்டவர் தாரும். பொறுமையாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் துணை செய்யும். ஆண்டவரே, இன்னும் நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இல்லங்களுக்கு வந்து மறுபடியும் மருத்துவ சிகிச்சைகளுக்காக கடந்து சென்று வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் தாரும். வயது சென்ற நிலையில் இருக்கிற எங்கள் பெற்றோருக்காக செபிக்கிறோம். பலன் ஒடுங்குகின்ற போது பலன் தந்து தாங்கும். வியாதிகளோடு இருக்கின்றவர்கள் உண்டப்பா. ஆண்டவரே, நடந்து கடமைகளை செய்வதற்குரிய பலனையாகலும் ஆண்டவர் தாரும். அன்புள்ள ஆண்டவரே, ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், இருதய பலகீனங்கள், லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் கஷ்டப்படுகின்றவர்கள், கொடிய கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இன்னும் வாத நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், கிட்னி ஸ்டோன், கிட்னி சரியாக செயல்படாமல் இருக்கிறவர்கள், தைராய்டு வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர், இப்படி பலவிதமான பலகீனங்களோடு இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, திருச்சபையாக அவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக போதகர்களாக நாங்கள் அவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசப்பாவினுடைய குணமாக்கும் வல்லமை சரீரத்திலே இறங்கி ஆச்சரியமான ஒரு விடுதலையை தந்து என் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டார், எனக்கு சுகம் தந்தார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற அனுபவத்தை தாரும். அன்புள்ள ஆண்டவரே, வேலை செய்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசு அலுவலகங்களிலே தனியார் துறையிலே பணியாற்றுகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்தந்த மாதத்திற்குரிய ஊதியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்யும். வேலை இழந்து காணப்படுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமாக வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்யும். உயர்வான வேலைகளை செய்து ஓய்வு பெற்றிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஓய்வு காலங்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையட்டும். எங்கள் பேராயருக்காக, பேராயத்திலே பணியாற்றுகின்ற போதர்கள், இறை பணியாளர்களுக்காக, சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பேராய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இல்லங்களிலே மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றவர்கள் உண்டு. பரிபூர்ணமான சுகத்தை இறைவன் தந்து ஊழியங்களை சிறப்பாக செய்து நிறைவேற்ற ஆண்டவர் துணை செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாவது மக்களை இந்த பெருந்தொற்றிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை வாய்க்க பண்ணோம். பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், தாதிமார்கள், இன்னும் மருத்துவ பணியாளர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், ஆண்டவரே பணி செய்கின்ற அனைவரோடும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். அவர்களையும் நோய் தொற்று தாக்காத வண்ணம் காத்து கொள்ளும். அவர்கள் செய்கின்ற பணிவிடைகள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். அன்பு தந்தையே, எங்கள் திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். ஊழியங்கள் தடைபட்டு காணப்படுகின்ற இந்த நாட்களிலும் காணொலி காட்சியின் வழியாக இல்லங்களிலிருந்து கூடுகையிலே கலந்து கொள்வதற்கு இறைவன் தந்திருக்கின்ற கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். விசேஷமாக
ஜபக்கூடுகைகள் பொய்நாள் ஆராதனை இவைகளை பார்த்து நாங்கள் பயன்பெற கர்த்தர் துணை செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய உதவி ஆயருக்காக ஜபிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் கூட இருந்து காத்த கிருபைக்காக நன்றி சொல்கின்றோம். ஆலய பணிவிடைகளை நாங்கள் சேர்ந்து செய்வதற்கு நல்ல சுகத்தை தந்து காத்து நடத்தும் அவருடைய துணைவி பிள்ளையோடும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆலய பணியாட்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்மணி போல் காத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் காணொலி காட்சி வழியாக இல்லங்களிலிருந்து இந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்கு உதவியாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குயர் மாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு மிக உதவியாக இருக்கின்ற அனைவரோடும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமும் மகிமைக்காக எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை வாய்க்க பண்ணோம். பள்ளிக்கூடத்திற்காக ஜெபிக்கிறோம். அட்மிஷன் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த பகுதியிலே வாழுகின்ற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையிலே நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்யும். பணியாட்கள், ஆசிரியர்கள், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் அனைவரோடும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் திருமறையிலிருந்து நாங்கள் தியானிக்கின்ற வசனங்கள் எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. பாடல் புத்தகத்திலே 108வது பாடலை பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். விசுவாசத்தில் முன்னடப்போ, இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே கொஞ்சம் என்னாலும் முளைத்திடுவோ. நம்மே சுராஜவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோ. நம்மே சுராஜவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோ. யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமா ராஜபாதை சமையாகுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தை எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். அவர் பணிக்கே இனி நானல்ல அவரே என முடிவு செய்தோ அதில் இல்லை தீர்ப்போம். அவர் நாளில் மயில் தீருவோம். ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் காணொளி காட்சியின் ஊடாக இறை வார்த்தையை கேட்க ஆயத்தப்படுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாளுக்கன்று தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பாடமாக படிக்க கேட்ட தூய மார்க்கு நற்செய்தி நூல் 10வது அதிகாரம்
நாற்பத்தி 43வது இறைவாக்கு. புய மார்க்கு 10ஆம் அதிகாரம் 43வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி. உங்களுக்குள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுக்குள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். சீடத்துவத்தின் மதிப்பு. இருந்த வண்ணமாய் இருக்கிற இடங்களில் தலைவணங்கி மன்றாடுவோம். அனைத்து ஆற்றலும் இறைப்பணியின் நாயகரும் உம் அடியவர்களை உருவாக்கி அவர்களுடைய திருப்பணியின் ஊடாக மகிழுகின்ற கடவுளே, அடியேனின் நாவின் சொற்களும் கேட்கிறவும் அடியவரின் இதயங்களின் எண்ணங்களும் உம்மண்டை ஏற்புடையதாய் அமைவதாக. ஆமே. சீடத்துவம் என்ற சொல்லின் கிரேக்க பதம் மதட்டேஸ் என்பதாகும். இவை பழைய ஏற்பாட்டிலே பேச்சொல்லாக ஒரே ஒரு இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். அதை போன்று புதிய ஏற்பாட்டிலும் பேர் சொல்லாக 260 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. சீடன் என்றால் குருவனிடத்தில் கற்றுக்கொள்வது, கற்றுக்கொண்டதை பாதுகாப்பது, அவ்வுண்மையை நிறைவேற்றுவதற்காக உழைக்கக்கூடியவராக இருப்பது சீடனுடைய பணி. அனுபவத்திலும் அறிவிலும் கற்று தேர்ந்ததை நற்செய்தியாக பிறருக்கு சொல்வதும் சீடனுடைய கடமையாகும். ஆனால் இன்று மனிதர்களாகிய நாம் அனைவருமே நம்முடைய வாழ்வினுடைய நிறைவுக்காக மகிழ்ச்சிக்காக நாம் முக்கியமான 3க்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோம். 1 பணம், 2வது பதவி, 3வது பட்டம். இவை மூன்றையுமே மனிதன் இன்றைக்கு வாழ்விலே முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இவை மூன்றும் இருந்தாலே ஒரு மனிதன் நிறைவோடு கூட வாழ்ந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டுகிறான். ஏனென்று சொன்னால் பணத்தினாலே தனக்கு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லுகிறான். பதவியினாலே புகழ் வரும் என்று எண்ணுகின்றான். பட்டத்தினால் அங்கீகாரத்தை மனிதன் தேடுகிறான். ஆகவே உலகம் சார்ந்து இந்த 3 காரியங்களுக்கும் மனிதன் முக்கியத்துவம் கொடுப்பது மட்டுமல்ல, நிறைவான வாழ்வுக்கும் இவைகளே அடித்தளம் என்று சொல்லி மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்ற விரும்புகின்ற மனிதர்கள் இந்த 3ஐயும் இழக்க வேண்டும் என்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் பணம், பதவி, பட்டம் இவை 3ஐயும் இழந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின் செல்லும்படியாக நம்மை அழைக்கின்றார். அதைத்தான் தூய பவுலடியார் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் இந்த உலகம் எவைகளை எல்லாம் மேன்மையானதாக முதன்மையானதாக எண்ணுகின்றதோ அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களை வெறுமையாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மட்டுமே உண்மையான சீடர்களாக அவர்கள் வாழ முடியும். யூதர்கள் செல்வத்தை ஆண்டவரின் ஆசி என்று நினைத்தார்கள். ஆகவே யூத பாரம்பரியத்திலே வந்த சீடர்களும் அதை முதன்மையானதாக கருதினார்கள்.
ஆண்டவரிடத்திலே ஒரு இளைஞன் வந்து கேட்கிறான், பொதுகரே நித்திய வாழ்வை உடமையாக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உம்மிடத்தில் உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று செல்வந்த இளைஞனுக்கு ஆண்டவர் அறிவுரை கூறிய போது அவன் துக்க முகத்தோடு சென்றான். ஆண்டவர் நம்மை பணத்தை பின்னுக்கு தள்ளி ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து அவருடைய சீஷர்களாக்க அவர் பின் செல்ல நம்மை அழைக்கின்றார். இப்படி ஆண்டவர் பணத்தையும் செல்வத்தையும் பட்டத்தையும் பின்னுக்கு தள்ளி என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி புரட்சிகரமான செய்தியை சீடர்களுக்கு சொன்னபோது அந்த சீஷர்களாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த செய்தி அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த அதிர்ச்சி அவர்களை விட்டு நீங்குவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு அடுத்த அதிர்ச்சியான செய்தி ஒன்றை கொடுக்கிறார். பதவியையும் அதிகாரத்தையும் தேடி அலைவது கடவுளை அறியாத புற இனத்து மக்கள் என்று சொல்லுகிற ஒரு அதிர்ச்சியான செய்தியும் சீடர்களுக்கு கொடுக்கிறார். பதவியும் அதிகாரமும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உரியதல்ல, அது உலக மனிதனுக்குரியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அனைத்தையும் துறந்து ஒரு முழு மனதோடு கூட ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு அறிவுறுத்துகிறது. சீசனாக்கு பின் செல்லுகின்ற இடத்திலே லட்சிய தெளிவிருக்க வேண்டும். தன்னை நாள்தோறும் ஆண்டவருக்கென்று இழக்க கொடுக்கின்ற அனுபவம் இருக்க வேண்டும். இவைகள்தான் உண்மையான சீடனுக்கு மதிப்பை கொடுக்கின்றது. ஆகவே சீடத்துவத்தின் மதிப்பீடுகளை இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியினூடாக நாம் சிந்திப்போம். முதலாவது தானியேல் 6:16. தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாடுகளில் வெளிப்படுகின்ற சீடத்துவம், பாடுகளில் வெளிப்படுகின்ற சீடத்துவம். சீடத்துவம் மிகவும் விலை உயர்ந்தது. அதன் அழகை பாடுகளில் காணலாம் என்கிறான் ஒரு இறையல்லாளன். சீடத்துவம் மிகவும் விலை உயர்ந்தது, அதனுடைய அழகை பாடுகளில் காண்கலாம். யூத தேசத்து வாலிபனாகிய தானியேல் என்பவர் நேபுகாத்து நேச்சர் எருசலேமை முற்றுகை இட்டபோது சிறை கைதியாக கொண்டு போகப்பட்டவர். இவர் இறை பக்தியும் ஒழுக்கவும் சீடத்துவ பாதையில் சிறிதும் களங்கமில்லாது இறைவன் பால் அதிக பற்று கொண்டு வாழ்ந்தவர். ஆகவே அந்நிய நாட்டிலே சிறை கைதியாக கொண்டு போகப்பட்ட இந்த தானியேல் கடவுளின் அருளால் அந்நிய நாட்டில் அதிகாரியாக உயர்த்தப்படுகின்றான். அந்நியம் ஒருவன் எங்களை ஆள்வதா என்று பொறாமை கொண்ட அந்த அவனோடு கூட பணியாற்றினவர்கள் அவன் மீது பொய் குற்றங்களை சுமத்தி அவனை தண்டிப்பதற்கு அவனை அழிப்பதற்கு வகை தேடுகிறார்கள். இந்த கால இந்த அவனோடு கூட பணியாற்றியவர்கள் தானியேலின் மீது பொறாமை கொண்ட காரணத்தினாலே அவனுக்கு ஒரு பெரிய சவால் முன்வைக்கப்படுகிறது. வாழும் கடவுளுக்கு ஏற்புடைய சீடத்துவ வாழ்வு முதன்மையானதா? வாழும் கடவுளுக்கு ஏற்புடைய சீடத்துவ வாழ்வு முதன்மையானதா? இல்லை, சிங்க கெபி இல்லாத சிறப்பு மிக்க வாழ்வு
முதன்மையானதா? வாடும் கடவுளுக்கு ஏற்புடைய சீடத்துவ வாழ்வு முதன்மையானதா? இல்லை, சிங்க கெவி இல்லாத சிறப்பு மிக்க வாழ்வு முதன்மையானதா என்ற பரீட்சைக்கு இந்த தானியேல் உட்படுத்தப்படுகிறான். தானியேல் சிங்க கவியை சிங்காசனமாக தெரிந்து கொண்டு சீடத்துவ வாழ்வுக்கு அழகு சேர்க்கிறான். சிங்கத்தின் கவியை தானியேல் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறான். சிங்க கவி இல்லாத சீர்மிகு வாழ்வை அவன் விரும்பவில்லை. அவன் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை அவன் உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவன் சிங்கக்கவியை தெரிந்து கொள்ளுகிறான். மாணவர்களே, கிறிஸ்தவ சீடத்துவத்தில் பாடுகள் எதிர்பாராத நிகழ்வுகள் அல்ல. இது பாடுகள், கிறிஸ்தவ வாழ்விலே பாடுகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அனுபவம். இதை ஆண்டவர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். தூய பவுலடியாரை ஆண்டவடிய பணிக்கென்று அழைத்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 9:16 ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதனை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதனை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். மேலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு தான் எருசலேமில் அனுபவிக்க போக இருக்கின்ற துன்பங்களையும் பாடுகளையும் விளக்கி கூறுகின்ற போது பவுல் பேதுரு சொல்லுகிறான், இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி. ஆண்டவர் 3 தன்னுடைய சீசர்களுக்கு எருசலேமிலே தனக்கு ஏற்பட இருக்கிற பாடுகளையும் துயரத்தையும் சிலுவை மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த பேதுரு, இது உமக்கு நீரிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருக்கு துன்பம் நீரிடாதபடிக்கே அவரை தடுக்கின்றான். அவன் அப்படி வாதிடுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், பாடுகளும் துன்பமும் சிலுவையும் சீடத்துவத்தினுடைய மகுடம். பாடுகளும் துன்பமும் சிலுவையும் சீடத்துவத்தினுடைய மகுடம். எனவே அப்பாலே போ என்று சொல்லி அவனை ஆண்டவர் அதட்டுகின்றார். மத்தேயு 16:21-23 உள்ள பகுதிகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்லுகிற போது பேதுரு, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது என்று அவன் சொன்னபோது அவனை அதட்டுகிறார். பாடுகளும் துன்பவும் தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மகுடம். அந்த துன்பத்தினூடாகத்தான் நாம் ஆண்டவரை பின்பற்ற முடியும். இத்தாலி தேசத்தை ஒருங்கிணைந்த நாடாக உருவாக்குவதற்கு பாடுபட்டவர் கரிபால்டி என்பவர். இவரது வேகத்தையும் உணர்வுபூர்வமான உரையும் கேட்ட அநேகர் இவரை பின்பற்ற விரும்பினார்கள். ஒரு முறை அவரை பின்பற்றின அவரது தோழர்கள் அவரை பார்த்து, மிஸ்டர் கரிபால்டி அவர்களே, நாங்கள் உங்களை பின்பற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்டார்கள். அதற்கு கரிவால்டி சொன்னார், பசி, பட்டினி, வறுமை, இதற்கு மேலாக மரணம் கூட நிகழலாம், விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் என்று அழைப்பை கொடுத்தார். கரிபால்டியை பின்பற்றினால் பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, ஏன் மரணம் கூட நிகழலாம் என்று தெரிந்தும் இறுதியில் கூட ஒரு இன்பமான வாழ்வை சொந்தமாக்க முடியாது என்று சொல்லி அறிந்தும் அநேகர் அவரை பின்பற்றினார்கள். அன்பானவர்களே, ஆண்டவரை பின்பற்றுகின்ற அவருடைய அடியவர்கள் உண்மை சீடர்களாக வாழ விரும்பினால் நம்முடைய வாழ்விலே நிந்தை உண்டு, வேதனை உண்டு, கசப்புண்டு, எதிர்ப்புகள் உண்டு,
நஷ்டம் பாடுகள் ஆகியவை நேரிடலாம். இருப்பினும் முடிவு பரியந்தம் வழிவில்லகாமல் பரிசுத்த பாதையில் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஆயத்தப்படுத்தி அவருடைய தோழமையிலே நாம் பயணிப்போம் என்று சொன்னால் இறுதியிலே பரலோக பேரின்ப பாக்கியத்தை நாம் பரிசாக பெற்றுக்கொள்ளலாம். பரலோக பேரின்ப பாக்கியத்தை நாம் பரிசாக பெற்றுக்கொள்ளலாம். பாடுகளில் வெளிப்படும் சீடத்துவம், நம்முடைய பாடுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை சேர்க்கிறவைகளாக, நாம் அவருக்காக உறுதியாக நாம் பாடுகளை ஏற்கின்ற போது மகிமையிலே அவரோடு கூட வாழுகின்ற உன்னதமான வாக்கியம் நமக்கு பரிசாக கிடைக்கும். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 6:1 இவ்வாறு சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விடுதலையாய் பெறாதபடிக்கு விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். பாடுபட பக்குவப்படுத்தும் சீடத்துவம், பாடுபடுவதற்கு பக்குவப்படுத்துகின்ற சீடத்துவம். முதலாவது நாம் பார்த்தோம் பாடுகளில் வெளிப்படும் சீடத்துவம், இரண்டாவது பாடுபட பக்குவப்படுத்துகின்ற சீடத்துவம். சீடத்துவத்தினுடைய நிறைவு தனக்கு பின் உருவாக்கப்படும் சீடர்களின் உறுதியான வாழ்வில் அமைந்துள்ளது. ஒரு நல்ல தலைவன் எப்போதுமே தன்னுடைய பின்னடியார்களை தன்னை விட ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதிலே தான் அவனுடைய கவனத்தை செலுத்துவான். அதுதான் நல்லதோர் தலைவனுக்கு அழகு. தன்னோடு கூட தன்னுடைய பணி முடிந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறவன் ஒருபோதும் நல்ல தலைவன் அல்ல. நல்ல தலைவன் என்பவன் தனக்கு பின் தரமிக்க சீடர்களை உருவாக்கி அழகுபடுத்துகின்றவுதான் நல்லதோர் தலைவன். ஜான் சகரியா என்பவர் எழுதிய தி சர்ச் ஆஃப் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் ரூல் என்னும் புத்தகத்திலே தலைமைத்துவத்தின் மாண்பு ஆற்றல் மிக்க சீடர்களை உருவாக்குவதில் அமைந்துள்ளது என்கிறார். ஆகவே திருச்சபையினுடைய தலையாய கடமை பாடுபடுவதற்கு ஆயத்தமுள்ள பின்னடியவர்களை சீடர்களை உருவாக்குவதில்தான் திருச்சபையினுடைய பங்கு அமைந்திருக்கிறது. எந்த திருச்சபை ஆண்டவருக்காக வைராக்கியமுள்ள இறை மக்களை உருவாக்குகிறதோ அந்த திருச்சபைதான் கடைசி வரையிலும் நிலைநிற்கும். அந்த திருச்சபைதான் இறை மனத்தை பரப்ப முடியும் என்பதிலே ஐயமில்லை. ஆகவே திருச்சபையினுடைய முதலாவது கடமை ஆண்டவருக்காக பாடுபடுவதற்கு ஆயத்தமுள்ள பின்னடியவர்களை உருவாக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக 12 சீடர்களை உருவாக்கினார். அந்த 12 சீசர்களிலே யூதாஸ் காரியத் ஒருவனை தவிர மற்ற 11 பேரும் ஆண்டவருக்காக எந்த இடத்திலும் வைராக்கியத்தோடு நின்று அவருக்காக பாடுகளை அனுபவித்து அவருக்காய் இரத்த சாட்சிகளை மறிப்பதற்கு தங்களை கையளித்தார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கிய சீடத்துவம். அந்த சீடத்துவத்தை இன்று திருச்சபைகள் உருவாக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு நாகரிகம் விஞ்ஞான வளர்ச்சி என்று சொல்லுகிற நாம் இறை மக்கள் திருச்சபையிலே வரக்கூடாத அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இப்படியே நாம் சென்று கொண்டிருப்போம் என்று சொன்னால் பல நாட்களிலே வெறும் இந்த பெஞ்சுகள் மட்டும் ஆலயத்திலே இருக்கும். போதகர்கள் இப்படி தனியாக நின்று செய்தி கொடுக்க வேண்டிய நிலைமைகள் உருவாகும். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடாதபடிக்கு திருச்சபையில் இறை மக்கள் அனைவரும் வந்து
ஆண்டவருக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை உருவாக்குவதற்கு திருச்சபை முன்னர் வர வேண்டும். ஒரு முறை ஒரு ஞாயிறு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது ஆலயத்திலே. விரக்தியோடு ஒரு இளைஞன் ஓடி வந்து பாடர் வரிசையினர் இருக்கின்ற இடத்திலே நின்று கொண்டு சொல்லுகிறான், நானும் என்னுடைய நான்கு சகோதரர்களும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இடத்தில் இருந்து ஆண்டவரை நாங்கள் துதித்து மகிழ்ந்தோம். ஓய்வு நாள் பாடசாலையிலே நாங்கள் வாஞ்சியோடு இருந்து கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்கப்பட்டார். அவர் வாஞ்சியோடு கூட எங்களுக்கு சங்கீதத்தை கற்றுத்தந்தார். ஆலயத்திலே ஓய்வு நாள் பாடசாலையிலே மட்டுமல்ல, ஓய்வு நாள் அன்று மதியத்திற்கு பிற்பாடு அவருடைய இல்லத்தில் அழைத்து எங்களுக்கு சங்கீதத்தை அழகாக கற்றுத்தந்தார். நாட்கள் கடந்து சென்றது, நாங்களும் வாஞ்சியோடு கூட ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக்கொண்டோம். நாட்கள் சென்றது, சில காலத்திற்கு பிற்பாடு அந்த ஆசிரியரிடத்திலே ஆண்டவருடைய வசனத்தை கற்றுத்தருகின்ற ஆர்வம் குறைந்து போனது. சில காலம் சென்ற பிற்பாடு அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடாமல் எங்களுக்கு சீட்டு விளையாடுவதற்கு கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது நாங்கள் ஓய்வு நாள் பாடசாலையை விட்டோம். ஆண்டவருடைய வேதத்தை விட்டு கற்றுக்கொள்வதை நாங்கள் மறந்து விட்டோம். இப்பொழுது சீட்டாடுவதிலே எங்களுடைய பொழுதை கழித்தோம். ஆரம்பத்திலே சீட்டாடுவதற்கு சென்ற நாங்கள் படிப்படியாக போதைப் பொருட்களை புகைகளை நாங்கள் பிடிக்க ஆரம்பித்தோம். சிறிது காலம் சென்ற பிற்பாடு நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறினோம். என்னுடைய மூத்த சகோதரன் ஒரு கொடிய குற்றம் செய்து அவன் தூக்கு கைதியாக அவன் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு மடிந்து போனான். என்னுடைய இரண்டு சகோதரர்கள் ஆயுள் தண்டனை கைதிகளாக இப்பொழுது சிறையிலே இருக்கிறார்கள். இன்னொரு சகோதரவன் என்னை போல கொடியவனாக வாழ்ந்து அவன் இப்பொழுது எங்கிருக்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அரசாங்கம் அவனை தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளியாய் அறிவித்திருக்கிறது. அவன் கிடைத்தால் அவனையும் சிறையில் அடைப்பார்கள். அந்த ஆசிரியர் எங்களுக்கு சீட்டாடுவதற்கு பதிலாக ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக் கொடுத்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் இதே இடத்திலே உங்களை போன்று நாங்கள் ஆராதித்து மகிழ்ந்திருப்போம். எங்களுடைய ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக சீட்டாடுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நிமித்தமாக இன்று நாங்கள் மிகப்பெரும் குற்றவாளிகளாக, தூக்கு தண்டனை கைதிகளாய், ஆயுள் தண்டனை கைதிகளாய், இந்த சமூகமும் அரசும் வெறுக்கிறவர்களாய் எங்கள் வாழ்வை நாங்கள் இழந்து நிற்கிறோம் என்று சொல்லி. அருமையான திருச்சபையே, நாம் எல்லாரும் பாடுபடுவதற்கு ஆயத்தமுள்ள பின்னடியவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். பவுலடியார் சொல்லுகிறார், கலாத்தியர் 4:19 நீங்கள் படிக்கின்ற போது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறான் பவுலடியார். அவன் மிகவும் நேசித்த ஒரு திருச்சபை கலாத்திய திருச்சபை. அந்த திருச்சபையினுடைய இறை மக்கள் ஒருவரும் பின்வாங்கி போகக்கூடாது. அவர்கள் கிறிஸ்துவுக்காக உண்மை உள்ள சீடர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பவுலடியார் அந்த திருச்சபையின் மக்களுக்காக மிகுந்த வேதனையோடு கூட நற்செய்தி அறிவிக்கிறார். கற்ப வேதனை என்று சொல்லுகிற போது வேதனைகளிலே மிகவும் கொடுமையான வேதனை கற்ப வேதனை. அதை குறித்து மருத்துவம் சொல்லுகிற போது முட்டுக்கு கீழ் இருக்கிற எலும்பை 4 துண்டுகளாக ஒடித்தால் எவ்வளவு வலி வருமோ அந்த வலிக்கு இணையானது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுப்பதற்கடைகின்ற கற்ப வேதனை. அந்த அளவிற்கு பவுலடியார்
ஆண்டவருடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்காக பாடுபடுகின்ற சீஷர்களை உருவாக்குவதற்காக அவர் பிரயாசப்படுகிறார். அருமையான திருச்சபையே, ஆண்டவர் நம்முடைய கரத்திலே தந்திருக்கிற இறை மக்களே, எவ்வண்ணம் நாம் உருவாக்க பிரயாசப்படுகிறோம் பாடுபடுகிறோம் என்பதனை நாம் சிந்திப்போம். விஞ்ஞானம் வேறு, திருமறை வேறு. நம் ஆண்டோடைய பாதையிலே நாம் செல்ல வேண்டும். எந்த விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் அது திருமறையை ஒரு நாளும் மிஞ்சி போவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆலயத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். விஞ்ஞான வளர்ச்சி நிமித்தமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆலயத்திலே பெரும்பான்மையான மக்கள் ஆண்டவருடைய வேதத்தை கொண்டு வருவதில்லை, பாடல் புத்தகங்களை கொண்டு வருவதில்லை. ஏனென்று சொன்னால், ஆலயத்திலே வசனம் வாசிக்கின்ற போது நாம் ஸ்கிரீனிலே போட்டு விடுகிறோம் வசனங்களை. பாடல் அறிவிக்கின்ற போது அங்கு பாடல் வருகிறதாகவே இன்றைக்கு வெறும் கையோடு கூட ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். பக்தியற்ற ஆராதனை. இவர்களை நாம் எப்படி ஆண்டவருக்கு சாட்சி உள்ள சீடர்களாய் உருவாக்க முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். விஞ்ஞானம் வளர்ச்சி நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறது என்பதனை மறந்து போகக்கூடாது. ஆண்டவருக்காய் நாம் உண்மையுள்ள சாட்சிகளாய் நம்மை உருவாக்கவில்லை என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திருமறையின் வழியிலே நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம். இறுதியாக சீடத்துவம், பணிவிடையில் வெளிப்படும் சீடத்துவம். யோவான் 13:14-15 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பணிவிடையில் வெளிப்படும் சீடத்துவம். சீடத்துவம் என்பது பதவியில் அல்ல, பணிவிடையில் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வலது பக்கத்திலே நாம் பாடமாக படிக்க கேட்ட தூய மார்க்கு நற்செய்தி நூல் 10:35-45 உள்ள திருவாக்குகளை நாம் படிக்கிற போது, இரண்டு சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார், உம்முடைய ராஜ்யத்திலே ஒருவன் எங்களில் ஒருவன் உம்முடைய வலது பக்கத்திலும் ஒருவன் உம்முடைய இடது பக்கத்திலும் இருக்க எங்களுக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சீடத்துவத்தின் மதிப்பு என்பது அமரும் இடத்தில் அல்ல, சீடத்துவத்தின் மதிப்பு அமரும் இடத்தில் அல்ல, அணுகுமுறையில் தான் அமைந்திருக்கிறது என்பதனை ஆண்டவர் இயேசு தெளிவாக விளக்குகின்றார். சீஷருடைய காலடிகளை கழுவுவது அதன் மூலமாக அவர் தன்னை ஒரு பணியாளனாக அங்கே வெளிப்படுத்துகிறார். கால்களை கழுவுவதற்காக புற இனத்தவர்களையும் அடிமைகளையும் யூதர்கள் பயன்படுத்தினார்கள். ஒரு யூத அடிமை கூட இன்னொருடைய கால்களை கழுவக்கூடாது, அப்படி அவர்கள் சட்டம் வைத்திருந்தார்கள். ஆகவே மற்றவருடைய காலடி கால்களை கழுவுவதற்காக அடிமைகளையும் புற இனத்தவர்களையும் இவர்கள் பயன்படுத்தினார்கள். அத்தகைய அடிமைகள் செய்கின்ற வேலையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் கால்களை கழுவுவதன் மூலம் நிறைவேற்றி அதனுடைய சீடர்கள் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தலைமைத்துவம் வைக்கின்றவர்கள் பணியாட்களாக காண அமைய வாழ வேண்டும் என்பதனை கற்றுத்தருகின்றார். நல்ல தலைவர்கள் தனக்கு மேலிருப்பவர்களை அவர்கள் கனப்படுத்துவதில் அல்ல, தனக்கு கீழிருக்கின்றவர்களை கனப்படுத்துவதில் தான் நல்ல தலைமைத்துவ பண்பு அமைந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மாதிரியை, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், எப்படி இந்த சமூகத்தையும் திருச்சபையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்கிற நல்ல படிப்பினையை கற்று தந்திருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 Corinthians 8:9 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து செல்வமிக்கவராயிருந்தார், எல்லா அதிகாரத்தையும் அவர் உள்ளடக்கி இருந்தார், ஆயினும் கூட
சீடர்களுடைய கால்களை கழுவி ஒரு அடிமை செய்கிற பணியினை நிறைவேற்றி ஒரு நல்ல தலைவன் இவ்வண்ணமாக பணி செய்தால் மட்டுமே இறையரசை கட்ட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நல்ல படிப்பினை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். சீடர்கள் குருவனுடைய காலடிகளை கழுவார்கள். ஆனால் குரு எந்த சூழலிலும் சீடனுடைய காலடிகளை கழுவதில்லை. ஆனால் குருவுக்கு குருவாய், செல்வந்தருக்கு செல்வந்தராய், அனைத்து அதிகாரமும் கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவி பணிவிடையை நமக்கு கற்று தந்திருக்கின்றார். ஒரு முறை சில நண்பர்கள் இணைந்து தொடர் வண்டி நிலையத்திலே தொடர் வண்டியை பிடிப்பதற்காக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வண்டி அது கிளம்பிவிட்டது. ஆகவே அந்த வண்டியில் ஏறுவதற்காக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற போது அந்த பிளாட்பாரத்திலே ஒரு கண் தெரியாத இரண்டு கண்களும் பார்வையற்ற சிறுமி ஒருத்தி பழங்களை வைத்து விற்று கொண்டிருக்கின்றாள். இவர்கள் வேகமாக ஓடுவதிலே அந்த சிறுமியினுடைய பழக்குடையை முன்னால் ஓடுகின்ற அந்த வாலிபன் தட்டி தள்ளிவிட்டு அதை கண்டு கொள்ளாமலேயே ஓடிவிடுகிறான். அதனை தொடர்ந்து ஓடிய எல்லாரும் இதை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நின்று அந்த சிறுமியினுடைய அந்த தன்னுடைய நண்பன் தட்டி எறிந்த அந்த பழங்களை ஒவ்வொன்றாக பிறக்கி அந்த பிள்ளையினுடைய கூடையிலே அந்த பழக்கூடையிலே வைத்து கொடுக்கிறான். இவனுக்கு முன் சென்ற எல்லா நண்பர்களும் தொடர் வண்டியிலே அவர்கள் ஏறிவிட்டார்கள். இப்பொழுது தொடர் வண்டி சற்று வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. நண்பர்கள் அழைக்கிறார்கள், ஓடி வந்து வண்டியிலே ஏறு ஏறு என்று சொல்லி. ஆனால் அந்த நண்பனோ அவன் தன்னுடைய நண்பர்கள் தட்டி சென்ற அந்த எல்லா பழங்களையும் அந்த கண் தெரியாத அந்த பிள்ளையினுடைய கூடையிலே பிறக்கி வைத்துவிட்டு அவன் அடுத்த வண்டியிலே சென்றான். இப்பொழுது இந்த சிறுமி அந்த சகோதரனை பார்த்து கேட்கிறாள், நீங்கள் கடவுளா என்று. சிறுமி கேட்டாள், நீங்கள் கடவுளா என்று சொல்லி. அவனுடைய பணி, அவனுடைய தாழ்மை, யாரும் செய்யாத ஒரு செயலை அவன் செய்தபோது தட்டி நாலா வாக்கிலும் வீசப்பட்ட அந்த பழங்களை அவன் பிறக்கி அந்த பிள்ளையினுடைய கூடையிலே வைத்தபோது அவள் கேட்டாள், நீங்கள் கடவுளா என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நற்கிரியைகள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும். நம்முடைய செயல்களை ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த அந்த மாதிரியின் வழியாக நாம் செய்து இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மை பணியாட்களாய் கையளிப்போம். ஆண்டவர் தந்த திருச்சபையின் இறை மக்களை ஆண்டவருக்காய் பாடுபடுவதற்கு பக்குவப்படுத்துவோம். பாடுகள் நிறைந்த சீடத்துவ வாழ்வினோடாய் நம் அனைவரும் சான்று பறந்து இறையரசை கட்டி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நித்திய வாழ்வின் பேரின்பத்தை சொந்தமாக்கி வாழ ஆண்டவர் தாமே இந்த திருவாக்குகளின் உடாய் நம் அனைவருக்கும் அருள் செய்வாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஏறணும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கண்மறையாடுத்து ஒப்புவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமநலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் உயிர் தழுதலும் நித்திய ஜீவன உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திருமதி சீலா கிறிஸ்டபெல், கணவர் திருவாளர் பிரசாத் நாகர்கோவில்,
திருமதி செல்வின் வனஜா கோயிலடி, திருமதி தங்கபாய் கணவர் திருவாளர் ரவிராஜ் செட்டிவிளை, திருமதி ஜெயச்சந்திரா கணவர் திருவாளர் ஜார்ஜ் டேனியல் கல்லுக்கூட்டம், ஜிபி பெஸ்வின் பெபிஸ் தந்தை திருவாளர் ஞான பால்ராஜ் கிழக்கு கல்லுக்கூட்டம், திருமதி மோனிகா கணவர் திருவாளர் பிராங்கிலின் துத்துக்குழி விளை, சி கெர்சோன் டேவிட் சிங் தந்தை திருவாளர் கிறிஸ்டோபர் ஞானசிங் லட்சுமிபுரம் ஆகியோர் 28ஆம் தேதியும், திருவாளர் சாமுவேல் சேகர் நாகர்கோவில், திருமதி ஜூலிஸ் நியூஸ்லின் கணவர் திருவாளர் லவ்லின் ஜெனோ லட்சுமிபுரம், ஜே ஜிம் கெஸ்டர் தந்தை திருவாளர் ஜேக்கப் ரெஜினால்டு லட்சுமிபுரம், செல்வி சாலு தந்தை திருவாளர் ரத்னமணி பிள்ளவிளை, திருமதி மினி கணவர் திருவாளர் சிறிதர் காரவிளை, திருமதி ரம்யா பி ராஜ் கணவர் திருவாளர் தனேஷ் ராஜ் கடுக்காவிளை, திருவாளர் லாசர் ஆடினார் விளை, திருமதி பீலா கணவர் திருவாளர் பால்துறை பிள்ளவிளை, திருவாளர் கெவின் குமார் பிள்ளவிளை, திருவாளர் வினோ ஆர் சரத் பன்னி வேப்பன்பிளை, திருமதி பிரியா சுவிட்லின் கணவர் திருவாளர் பெரால்டு சிங் லட்சுமிபுரம், திருமதி கீதா தங்கமலர் கணவர் திருவாளர் ஹேண்ட்லிங் கிருபா சிங் லட்சுமிபுரம், திருமதி ஜகா மெர்லின் கணவர் திருவாளர் ஜெய்சிங் பிள்ளவிளை, ஜே ஜோன்ஸ்லின் தந்தை திருவாளர் ஜான் சவுந்தர் கிழக்கு கல்லுக்கூட்டம், திருமதி கிளன் ராணி கணவர் திருவாளர் ஜெயசேகர் கடுக்காவிளை, திருவாளர் ராஜசெல்வன் கடுக்காவிளை ஆகியோர் 30ஆம் தேதியும், அஜய் சாம்குமார் தந்தை திருவாளர் வெசிலி வேம்படி விளை, திருமதி தேவகிருபா கணவர் திருவாளர் ஞானமணி செட்டிவிளை, திருவாளர் எழில் செட்டியார் மடம், திருமதி பிருத்தி செமிமா கணவர் திருவாளர் விஜு பில்பர் பருத்தியடைப்பு ஆகியோர் 1ஆம் தேதியும், திருவாளர் ஐ ரிச்சர்ட்சன் வேம்படி விளை, பிருட்டோ செனி தந்தை திருவாளர் பீட்டர் வேம்படி விளை, திருவாளர் ஜெய்சிங் தந்தை திருவாளர் சுந்தரராஜ் லட்சுமிபுரம், ஜெனிசா ஜெபமலர் தந்தை திருவாளர் ஜெயன் வேப்பன்பிளை ஆகியோர் 2ஆம் தேதியும், திருவாளர் லாசர் வேம்படி விளை, திருமதி ரஞ்சித் பாய் கணவர் திருவாளர் கஜாபதி ஜேம்ஸ் சேரியாவட்டம், திருவாளர் ரத்னராஜ் பிள்ளவிளை, கிப்ஸ் ஐசன் தந்தை திருவாளர் ஆபிரகாம் லட்சுமிபுரம், திருவாளர் டி பாபு ஆடினார் விளை, திருவாளர் அருண்ராஜ் கடுக்காவிளை, செல்வி ஜே ஜோசியா தந்தை அருள் திரு ஜெபதாஸ் கடுக்காவிளை, வி சரோபின் தந்தை திருவாளர் பிளசட் சிங் லட்சுமிபுரம், ஜே கே ஆசிக் தேவ் தந்தை திருவாளர் ஜெகன் சிங் லட்சுமிபுரம் ஆகியோர் 3ஆம் தேதியும், எஸ் லிபின் தந்தை திருவாளர் செல்வகுமார் ஒட்டுமாவிளை, ஜே ஜெனோலின் பெர்சி தந்தை திருவாளர் ஜெனோ செபராஜ் செட்டிவிளை, திருமதி கெப்சி பாய் கணவர் திருவாளர் ஜேம்ஸ் தேம்பரவிளை ஆகியோர் 4ஆம் தேதியும் தங்களுடைய புதிய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். ஆண்டவர் தாமே உங்களை லாத்திமைக்கு நீங்களாக்கி புதிய வயதை இறையாசிகளால் அலங்கரிப்பாராக. மத்தியோடு சேகரம்
குளச்சல் திருச்சபையில் மிஸ்டர் சீமோன் அவர்கள் மகன் அனீஷ் மோன் அவர்களும், நமது கல்லுக்கூட்டம் சேகர திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் டி ஸ்டாலின் சேகர் அவர்கள் மகள் எஸ் டார்லின் ஷைனியும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 8 நாட்களுக்குள் சீகராயருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 2 அறிவிப்பு. நமது கல்லுக்கூட்டம் சேகர திருச்சபையை சார்ந்த டாக்டர் ஒய் அருள் பிரகாஷ் அவர்கள் மகன் டாக்டர் ஏ வருண் பிரகாஷ் அவர்களும், மெய்ப்புறம் சேகர திருச்சபையை சார்ந்த டி ராஜேந்திரன் அவர்கள் மகள் டாக்டர் ஆர் ஆர் ரேஷ்மா அவர்களும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் சீகராயிருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவு. இது இவர்களுக்கு 1 அறிவிப்பு. இந்த வாரத்திலே நன்றி காணிக்கைகள் படைத்தவர்கள் சீரியா வட்டத்தை சார்ந்த மிஸ்டர் டி லாசர் அவர்கள் 1000 ரூபாய், சி விஜிலா ராணி 1000 ரூபாய், இல் ஃபென்சர் லோஹி 1000 ரூபாய் நன்றி காணிக்கையாக படைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்தின் முன்பகுதியில் இருக்கின்ற எல்இடி போர்டு சென்ற நாட்களிலே ரிப்பேர் ஆனபோது சீரியா வட்டத்தை சார்ந்த காலம் சென்ற நீதியுடையான் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் அந்த போர்டை சரி செய்வதற்கு உதவி செய்தார்கள். அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பேரப்பிள்ளைகள் திரு விஜயகுமார், திரு லாசர், திரு பாபு, திரு ஜான்சன், திரு ஜபா ஆகியோர் இணைந்து அதற்கான சரி செய்வதற்கான 8500 ரூபாயை நன்கொடையாக தந்து உதவி செய்தார்கள். அவர்களை மனதார வாழ்த்துகின்றேன். நம்முடைய பள்ளிக்கூடத்தின் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்கேஜி முதல் 11th வரையில் உள்ள பிள்ளைகள் நீங்கள் பள்ளியில் சேர்ந்து பயன்பெற நன்றாக கல்வி கற்க உங்களை அன்பாக அழைக்கின்றேன். மரண அறிவிப்பு. பீம்படி விலையை சார்ந்த மிஸ்டர் டென்னிசன் அவர்களுடைய துணைவி திருமதி டார்லின் சுதா அவர்கள் 23rd தேதி 23/6/2021 கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். திருச்சபையின் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். துணைவியை இழந்து துக்கத்தோடு இருக்கிற இல்ல தலைவர், அன்பான மகள் குடும்பத்திற்கு இறைவன் ஆறுதலை சமாதானத்தை தருவாராக. தொழுகையின் நிறைவுக்காக கீர்த்தனை பாடலே பாடுவோம். தாசரே தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சீடத்துவ பணியை செய்வதற்காக எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி உம்மோடு இணைந்து உம்முடைய பணிவிடைகளை செய்கின்ற போது அதனால் வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பதை இறைவன் விரும்புகின்றீர். இந்த உலக வாழ்க்கையிலே சீடத்துவ பணி என்பது ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற நல்ல பணிவிடை. இந்த பணிவிடை செய்ய வேண்டுமென்றால் ஆண்டவருடைய நடத்துதல் எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் சீடத்துவத்தின் நிமித்தமாக பல இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இயேசுநாதரால் அழைக்கப்பட்ட சீடர்கள் சீடத்துவ பணியை செய்ததினாலே தங்கள் வாழ்விலே பெரிய இழப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் மகிமையான காரியங்களை எண்ணி பார்க்காமல் உண்மையான சீடத்துவ பணியை செய்து அதன் மூலம் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்த இறைவன் எங்களுக்கு துணை செய்யும். இத்தூய தொழுகையிலும் எங்களிலே கண்ட குறைவுகளை தயவாக பொறுத்து கொள்ளும். இந்த காணொலி காட்சியின் வழியாக இத்தொழுகையிலே கலந்து கொண்ட அனைத்து மக்கள் மேல் ஆண்டவர் இரக்கமாயிருமப்பா. உம்முடைய சமாதானத்தை சந்தோஷத்தை தந்து ஒருவேளை நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்வதனாலே எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற துன்பத்தை சகித்து ஒருபோதும் உம்மை மறுதளித்து விடாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பாக்கியத்தை தாரும். சமாதானத்தோடு எங்களை நடத்தும். ஒரு புதிய மாதம் எங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதம் எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நிறைந்ததாக,
பெருந்தொற்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்று ஆலயங்கள் திறந்து ஆலயத்திலே வந்து உம்முடைய பிள்ளைகள் ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற நாட்களை ஆண்டவர் தாரும். தொடர்ந்து எங்களை நடத்தும் இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியானுடைய திருவுறவு நம் அனைவரோடும் திருச்சபையின் மக்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன். சொல்லும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும், திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மன்னம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் பொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ.
நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோ இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே திறவுண்ட வாசல் அடைபடுமோ நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.